சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நல்ல நாமத்தை இந்த வருடத்தின் அமென் திறவுகோல் வார்த்தையோடு இணைந்து இரண்டாவது பாகமாக தேவன் அமென் சிதறடித்தவர்களுக்கு முன்பாக சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று நாம் சிந்திக்கப் போகிறோம். ஒருமித்து சிஎல்சி மீடியா ஊழியத்தின் சார்பாய் தேவனுடைய திவ்ய பிரசன்னத்தை அனுபவித்து சேர்த்து கொள்ளுகிற தேவன் அவன் சிதறடித்தவர்களுக்கு முன்பாக நம்மை சேர்த்து கொள்ளும் தேவன் என்று நம்மோடு பேச விரும்புகிறார். அவன் இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில் ஆவியானவர் எங்களோடுதான் பேச விரும்புகிறார், எங்களோடுதான் இடைபட விரும்புகிறார். கழிந்த ஆண்டுகள் காலங்கள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், கழிந்த 22 அமேன் வருடம் முழுவதும் நாங்கள் சிதறடித்தப்பட்டவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்றைக்கு சேர்த்து கொள்வார், எங்களை ரட்சித்தவர், எங்களை வேர்திரித்தவர், எங்களை பிரித்தெடுத்தவர், நாங்கள் ஆராதித்தும் சேவித்தும் வழிபட்டும் வருகிற எங்கள் தேவன் அமேன் தம்முடைய நாமத்தை எங்களில் எப்பொழுது விளங்க பண்ணுவார் என்று அமேன் ஜபத்தோடு அமேன் ஏங்கிக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார். சிதறடித்தவர்களுக்கு முன்பாக நம்மை சேர்த்து கொள்ளும் தேவன். ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானமாய் எடுத்து தியானித்து 5 விதங்களிலே 5 நிலைகளில் சிதறடித்தவர்களுக்கு முன்பாய் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று நாம் சிந்திக்க போகிறோம். உபாகமம் 30:3 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்கள் இடத்திலும் இருக்கிற உன்னை திருப்பி அவன் திரும்ப சேர்த்து கொள்வார். அப்படியானால் சிதறடித்த எல்லா ஜனங்கள் இடையிலும் இருந்து தேவன் நம்மை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவன். வேதமும் தெளிவாய் சொல்லுகிறது, அமேன், எருசலேம் யூத ஜனங்கள் அத்திமரம் துளிர்விடும் போது நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும், வசந்த காலம் அமேன் வந்தாச்சு, கர்த்தருடைய வருகையின் அமேன் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, வருகைக்கு முன்பாய் சிதறடிக்கப்பட்ட தம் ஜனத்தை தேவன் திரும்பவும் சேர்த்து கொள்வார் என்று அவ்வண்ணமாய் தேவன் சேர்த்து கொண்டு அமேன் கொண்டே இருக்கிறார். கிருபையுள்ள தேவன் நம்மையும் சிதறடித்த எல்லா ஜனங்கள் நடுவிலும் இருந்து திரும்ப நம்மை தன்னோடு தனக்குள்ளாக தன் நாமம் மகிமைக்காக தம்முடைய புகழ்ச்சிக்காக கனத்திற்காக தேவன் என்றைக்கும் சிந்தித்து நினைத்து கொண்டிருக்கிற சத்துருக்களின் தலை ஓங்காமல் அழிக்க வந்த பார்வோன் சேனையை கர்த்தர் வீழ்த்தி தம் ஜனங்களுக்கு வழி திறந்து தம்முடைய ஜனங்களை சேர்த்து கொண்டது போல நம்மையும் சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று அவருடைய பலத்த செயல்களை அவன் சத்துவமான கிரியைகளை ஆச்சரியமான நாமத்தை அவர் நம்மிலே விளங்க செய்து சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் இந்த ஆண்டு நமக்கு நம் வாழ்க்கையில் நம்முடைய சகல நிலைகளிலேயும் கர்த்தர் எங்கையெல்லாம் திருப்ப வேண்டுமோ அவன் தலைமுறைகளை குடும்ப தலைவர்களை குடும்ப தலைவிகளை நம்முடைய இரத்த பந்தங்களை தேச ஜனங்களை நம்முடைய அவன் படிப்புகள் தொழில் காரியங்கள் நம்முடைய வேலை ஸ்தலங்கள் எதிர்கால வாழ்க்கைகள் அவன் எந்தெந்த இடங்களிலே நாம் இன்றைக்கும் அவன் சிதறடிக்கப்பட்டு திரும்ப வர முடியாமல் சிக்கி தவிக்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் திரும்ப வரப்பண்ணி தேவனாகி கர்த்தர் சேர்த்து கொள்வேன் என்று நமக்கு வாக்குறுதி தருகிறார். எரேமியா 23:3, நான் என் நாடுகளில் மீதியாயிருப்பவைகளை
துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அப்படியானால் தொழுவங்களிலிருந்தே அவன் ஆடுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆடுகளை திரும்ப கொண்டு வர முடியாமல் அந்த ஆடுகள் அவன் சொந்த கூடாரத்திற்குள்ளே, தொழுவத்திற்குள்ளே, சொந்த இல்லத்திற்குள்ளே, வாசஸ்தலத்திற்குள்ளே, தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில், தேவனுடைய மகிமை விளங்குகிற ஸ்தலங்களிலே, தேவன் அவர்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த இடங்களிலிருந்து அவர்கள் சிதறுண்டு, அவர்கள் அவன் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் மீதியாய் இருக்கலாம். அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் சேர்த்து கொள்ள விரும்புகிறார். கர்த்தர் நிச்சயமாய் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் தருகிற தேவன். எங்கே எல்லாம் பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்று எல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் ஒரு விசை இறங்கினால், தேவன் மனதுருக்கம் செய்தால், தேவனுடைய அமென் கண் பார்வை எங்கள் மேல் பிரகாசிக்க தொடங்கினால், நிச்சயமாய் நாங்கள் முன்போல பழுகுவோம், பெருகுவோம், தேசத்தில் உயருவோம், தேசத்தில் தேவன் நாமம் மகிமை பெறும். குடும்பத்திற்குள்ளே அமென், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே, எங்கள் கம்பெனிகளிலே, எங்கள் தொழில் நிறுவனங்களிலே அமென் கர்த்த தந்திருக்கிற தேசத்தில் தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளையும் தேவன் இவ்வண்ணம் செய்ய போகிறார். தேவன் அமென் வார்த்தையினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். இந்த ஆண்டு அவ்வண்ணமாய் கர்த்தர் நிறைவேற்றப் போகிறார். ஏசாயா 40:11 வசனத்திலே, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தேவனாகிய கர்த்தர் அவன் தம்முடைய சனங்களை நடத்துவதற்கு அவன் மேய்ப்பர்களுக்கு தேவன் சில விசேஷித்த கிருபைகளையும் ஞானங்களையும் சில பகுத்தறிவுகளையும் ஆவிகளை அமென் ஸ்தோத்திரம் அறிகிற அறிவுகளையும் கிருபையினால் வியாக்கியான கிருபைகளையும் இந்த ஆண்டு கர்த்தர் தந்து தேவன் மெய்ப்பனவு போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை போல. அப்படியானால் சேர்த்து கொள்ளுகிற தேவன் இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் நம்மை மேய்க்க போகிறார். அவர் நன்றாய் நம்மை மேய்ப்பார். மேய்க்கும் போது நமக்கு தெரியும், புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார். வறட்சி இல்லாமல், தாழ்ச்சி இல்லாமல், விக்கனம் இல்லாமல், ஆபத்து இல்லாமல், அவன் கண்ணுநீர் இல்லாமல் கர்த்தர் நம்மை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை மெதுவாய் நடத்துகிறதை போல அவன் தேவன் தந்திருக்கிற மந்தைகளை நடத்தக்கூடிய விசேஷித்த கிருபையை அருளி இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் அவன் அனுந்தினவும் மந்தைகள் ஆச்சரியப்பட அதிசயப்படக்கூடிய அளவில் கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறார். எரேமியா 31:10 சொல்லுகிறது, அவன் ஜாதிகளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலரை சிதறடித்தவர், அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். இவ்வண்ணமாக கர்த்தர் அவன் காக்கிற தேவனாக, சேர்த்து கொள்ளுகிற தேவன். அவன் தூரத்தில் உள்ள தீவுகளும் சிதறடிக்கப்பட்ட ஜனங்களையும் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை கைக்குள்ளாய் வைத்து மேய்ப்பனுடைய விருப்பத்தை போல மந்தையை மேய்த்து மந்தைக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து அவன் அவைகளை மந்தைகளில் ஒன்றையும் பறிகொடுக்காமல், துஷ்ட மிருகங்கள் விழுங்காமல், அவைகள் அவன் சேதம் இல்லாமல், அவைகளில் ஒன்றும் நஷ்டப்படாமல் காக்கிறதை போல நம் தேவன் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் சேர்த்து கொண்டு அவர் காக்கிற தேவனாய் அவர் இருக்க விரும்புகிறார். அவ்வண்ணமாய் கேட்க
இருக்கிற வார்த்தைக்கு நேராய் வார்த்தையாகிய தேவன் எங்களோடு பேசினீரே. எங்களையும் எங்கள் சனங்களையும் எங்கள் பட்டணங்களையும் ஜாதி சனங்களையும் அவ்விதமாய் சேர்த்து கொண்டு காத்து கொள்ளுங்க என்று ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தேவன், தந்த நல்ல வார்த்தை வசனங்களுக்காய் நன்றி தகப்பனே. சிதறடித்தவர்களுக்கு முன்பாய் எங்களை சேர்த்து கொண்டு தூரத்தில் உள்ள ஜனங்களையும் இஸ்ரவேலரையும் மறுபடியும் கர்த்தர் திருப்பி கொண்டு வந்து அமேன் காக்கிற தேவன், எங்களையும் அவ்வண்ணமாய் காத்து கொள்ளுங்க. கிருபையின் பிரசன்னம் கூட இருக்கட்டும். வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். துதி கன மகிமை எல்லாம் தூயாதி தூயவருக்கு தருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.